அந்த தீர்மானமே இன்னும் வராதப்போ ஏன் நீங்கள் வந்தால் மாதிரியே பேசுகிறீங்க? வரட்டும், அதுக்கப்புறம் என்ன நிலைப்பாடுன்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று கூடி வந்து அதனுடைய முடிவை வந்து கட்சி தலைமை வந்து அறிவிக்கும். பின்னணியில் மோடி இருப்பாரோன்ற சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது வந்து யாருமே இல்லை. ஒரு அடிப்படை விதி வந்து நீங்கள் மீறினாலும் தப்பு, நீங்கள் மீறினாலும் தப்பு, நான் மீறினாலும் தப்பு. அடிப்படை விதியை மீறிட்டு தான் தான் எல்லான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எந்த ஒரு கருத்தும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி கருத்து சொன்னால் அந்த மாதிரி பிரச்சனை தான். அது வந்து ஒரு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. அதேபோல் கட்சி கட்டுப்பாட்டை மீறுவது என்பது ஒரு எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில ஏதாவது கட்சி கட்டுப்பாட்டை மீறுகின்ற மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு கட்டாயத்தினுடைய கடமை, கட்டாயத்தினுடைய கட்டாயமாகிவிட்டது. எனவே அந்த அடிப்படையில் தான் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிய இதற்கு வந்து மொட்டை தலைக்கும் வந்து முழங்காலுக்கு வந்து முடிச்சு போட வேண்டாம். சொல்லுங்க. அடுத்தது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழ் மொழியை பாஜக அரசு நசுக்கி ஓரங்கட்ட பாட்டுதுன்னு சொல்லியிருக்காரு, இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து தமிழ் மொழியை வந்து யாரால் அழிக்க முடியாது. தேமதுர தமிழோசை வந்து உலகமெங்கும் பரவிதழ் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய பேரஞ்சர் அண்ணாவும் சரி, அதேபோல் புரட்சி தலைவரும் சரி, நம்முடைய அம்மாவும் சரி, அந்த அளவுக்கு தமிழை வந்து வளர்த்தார்கள். கிட்டத்தட்ட நான்காம் தமிழா அறிவு தமிழை வளர்த்த நம்முடைய புரட்சித்தலைவர் அம்மா. ஆனால் தமிழை வந்து அழிக்கிறது எந்த கும்பனாலும் முடியாது. அதனால் வந்து தமிழுக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கின்றது. ஏன்னா உலகம் தோன்றிய போது முதல் மொழி எதுனா தமிழ் மொழி தான். அந்த தமிழ் மொழி இன்னும் கிட்டத்தட்ட வந்து இந்த உலக இருக்கிறவர்கள் வந்து தலை தோங்க, அதில் வந்து யாரை அழிக்கிறதுக்கு என்பது நடக்காத காரியம். நிர்மலா சீதாராமன் இருக்கு இந்த காவிரி விஷயத்துக்கு இன்னும் வந்து முடியிறதுக்கு இரண்டு வாரம் தான் இருக்கு. அதிமுக உடைய தெளிவான ஒரு நிலைப்பாடு வந்து இதுவரைக்கும் யாருமே சொல்லல. ஒரு கருத்தை சொன்ன கேட்டு பழனிசாமி அவர்களையும் வந்து இல்லை ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து அது சம்மந்தப்பட்டோட இந்த கருத்து சொன்ன பழனிசாமின்னா கருத்து காவிரி விஷயம் சொன்னார். அவர் அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளர் மாதிரி கட்சியினுடைய எல்லாம் சர்வாதிகாரம் படைத்தவர் மாதிரி அவர் கருத்து சொன்னால் அவர் நீக்காமல் அவருக்கெல்லாம் மாலையை போடுவாங்க. அவருக்கு இதுக்கு அதுக்கு சம்மந்தப்படுத்தக்கூடாது. நீங்கள் ஏன்னா பேசிக்காக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் கூட உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன், ஒரு அடிப்படை விஷயங்கள் வந்து எது வந்து பொதுவாக பேச முடியுமோ அதான் பேச முடியும். பேசக்கூடாது, நான் பேச முடியாது. நான் எனக்குன்னு ஒரு வரையறை இருக்குது, அதுபோல் எல்லாருக்கும் வரையறை இருக்குது. எந்த வரையறையும் வந்து யாருமே தாண்டக்கூடாதுன்றது தான் வந்து அது நியதி. அது அதனால் அந்த வரையறை தாண்டவங்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலும் உடனே இதுக்கு அதுக்கு சம்மந்தப்படுத்துறது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று. அதனால் வந்து இப்போ கண்டிப்பாக வந்து அந்த இப்போ நடுவர் மன்ற ஆணை உச்ச நீதிமன்ற அந்த தீர்ப்பு தெளிவாக இருக்குது. ஏன்னா அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து எல்லா விதமான அழுத்தம் கொடுத்து அது மேலாண்மை வாரியம் முறைப்படுத்தும் குழு வந்து அமைத்தாக வேண்டும் என்ற வகையில் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து போராடுவோம், அதில் வெற்றி பெறுவோம். சார், எந்த இடத்தம் இன்னும் வந்து 12 நாள் தாங்குது, நீங்கள் எப்போ அழுத்தம் கொடுத்து எப்போ முடிவு பண்ணி எப்போ கேட்கணும்? முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.